श्रीमान वेंकटनाथार्य कविता किलकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि असद्गुरुपरम्पराये नमः। நேத்தி பர்யந்தம் சககாரியந்தர வித்தியல் இரணும் செல்ச்சோம். அதுல இன்ன மாதிரி பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசே அதமுனிஹி அப்படிங்கிறத செல்ச்சோம். இதுல பாண்டித்யம்னா என்னது அப்படின்றது ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி முனிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னும் போன அதிகரணத்துல பார்த்தாச்சு. இப்ப பால்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண போறேன். அதாவது ஒரு உபாசகன் இருக்கான், அவனுக்கு ஞானம் வந்துருச்சோ, ஞானம் வந்து மரணசீலனா இருக்கான். அந்த மாதிரி மரணசீலனா இருக்கிற சமயத்துல அந்த பிரம்மவித்து பால்யத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றது, இதுவும் விதிக்கப்படுறது. இந்த பால்யம்னாக்க என்னது? அது பால்யம்னா ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். ஒன்னும் சிறு வயசுன்னு இருக்கு பாருங்க, ஒரு சின்ன பையனை பார்த்தோம்னாக்க அட பாலகோயம் அப்படின்றோம், சின்ன பையன் இவன். அது ஏன் வயசை வச்சுட்டு சொல்றது? அந்த வயசை வச்சுட்டு பால்யம்னு ஒன்னு சொல்லலாம், அல்லது பேச்சோ விவகாரமோ அதாவது பிரவர்த்தி சேஷ்டைகள் அதெல்லாம் வச்சுட்டு பால்யம்னு சொல்லலாம். ரெண்டு இருக்கு. இதுல எதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா வயசை வச்சுட்டு எடுத்துக்கவே முடியாது. வயசை வச்சு எடுத்துக்க முடியாது. ஏன்னாக்கா ஒரு விவேக ஞானமே எப்ப வர்றது? எல்லா கஷ்டம் துக்கம் சுகம் ஆனந்தம் எல்லாத்தையும் அனுபவிச்சு முற்ற ஒண்ணுதான் பரியாசம் பண்ணுவோம் இல்லையோ? கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையெல்லாம் பெற்றுண்டு எல்லாம் இது பண்ண உடனே என்ன சம்சாரம், என்ன ஆண்டியாலோ என்ன குழந்தைகளோ, பேசாம அந்த காலத்துல நான் சம்சாரையா சன்னியாசியா போயிருக்கலாம்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் புத்தி வருது. இது சரிதானது. அதனால யாரா இருந்தாலும் சரி, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம்னு பாக்குறோம். எல்லா கனவுகளோட தான் உள்ள நுழைகிறோம். பிறக்கிறதுல இருந்து போற பர்யந்தம் கனவுகள் கனவுகள் கனவுகள். எதுவும் நமக்கு பூர்ண திருப்தின்றது இந்த ஜென்மாவில கிடையாது. எல்லாருக்கும் அப்படித்தான். நீங்க எதை வேணாலும் எடுத்து பாருங்க, பூர்ணமான எனக்கு திருப்தி அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி காமிக்கும். யாராலையும் முடியாது. பூர்ண ஞானம் இல்லை, பூர்ண சுகம் இல்லை, துக்கம் கூட பூர்ணமா இல்லை. நாம் அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப 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 குறைவு. பக்கத்துல இருக்கிறவ அனுபவிக்கிற துக்கத்தை பாருங்க, அப்ப நம்ம துக்கம் எவ்வளவு குறைவுன்னு தெரியும். அது மாதிரிதான் ஆனந்தமும் எல்லாம் அப்படித்தான். அதனால இது வந்து வயசானாக்கா பால்யத்தை கொண்டு வர முடியாதே, வயசுதான் ஆயிடுத்தே. அதனால வயப்பிரயுக்தமான வயசுனால வந்த பால்யம் அப்படிங்கிறது வராது. இவனுக்கு யாருக்குமே கொண்டு வர முடியாது. அந்த குழந்தை மனசு, குழந்தை பேச்சு, குழந்தை பிரவிற்த்தி, அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கே உரித்தானது. அந்த வயசு தான் அது. அந்த வயசு நமக்கு வராது. அதனால என்ன சொல்லணும், அந்த பாலகன் சிறு பையன் அவன் எப்படி பேசுவானோ, எப்படி சேஷ்டிதங்கள் இருக்குமோ, போயிட்டே இருப்போம், காலங்க ஏதாவது பூச்சி இருக்கும், குழந்தைய அரைச்சோம் ஒரு மிதி மிதிச்சு அதை கொண்டு வந்துடும், கலத்தி கடிப்போம். எத்தனையோ நாய் நாய்களை கலத்தி கடிக்கிறோம். எதை ஏதோ சின்ன வயசுல நாம பண்றோம். அப்ப விவரம் தெரிஞ்சா பண்றோம். சுயர விகாரம் யதேஷ்டமா நமக்கு எப்படி ஆசையோ இஷ்டத்துக்கு நம்ம விவகரிக்கிறோம். பேச்சு பிரவர்த்தி ஆகாரம் எல்லாமே அப்படித்தான். ஒன்றரை வயசு குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை எச்ச பண்றது, நாலு வயசு பையனும் பண்றான், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே 25 வயசு பையன் பண்றான்னாக்கா இதான் பால்யம்ன்றது. அந்த பால்ய காலத்துல சிறு வயதுல
என்னென்ன செயல்கள் இருக்குமோ அதே மாதிரியாக என்னென்ன பேச்செல்லாம் இருக்குமோ என்னென்ன சாப்பிட்றதுலாம் இருக்குமோ அது அத்தனையும் பால்யம் அப்படின்ற சப்தத்தினால எடுத்துக்கலாம். சப்த இந்த பால்யம்ன்ற சப்தத்துக்கு இந்த ரெண்டு அர்த்தம். ஒன்றும் சாதாரண வயசு, சின்ன வயசை பார்த்துட்டு சின்ன வயசு பையனை பார்த்துட்டு இவன் பாலகன், சின்ன பையன் இவன் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு பால்ய அவஸ்தா. இன்னொன்னு நடந்துக்கிற விதம், பேசுற விதம், ஆகாத விஷயங்கள் அவைகள்லாம் அதெல்லாம் வச்சுட்டு அது பாலகன், பால்யம் எது அப்படின்னுட்டு அந்த சேஷ்டைகள் எல்லாம் சொல்றது. இதுல வயசுன்றது நமக்கு வராது. ஏன்னா பிரம்ம வித்யா அனுட்டிக்கிறவெல்லாம் யாரு? வயசானவா தான், யோகிகள். அதாவது இப்ப பக்தி யோகத்தை சொல்லிட்டு இருக்கோம், இங்க சரணாகதி இல்லை, சரணாகதி குழந்தைகள் பண்ணிடுறோம், அது இங்க இல்லை. பக்தி யோகம், அந்த உபாசகன் இருக்காரு, உபாசகனுடைய வயசுல பால்யமே வராது, அதெல்லாம் வயசானவா தான். அதனால அது இங்க இல்லை. சேஷ்டைகள் தான், அந்த சேஷ்டைகள் தான் பால்யம்னு அர்த்தம் வந்துருச்சுனாக்கா இந்த உபாசகன் அந்த பால்யத்தை அனுபவிக்கணுமா, அதுலயே இருக்கணும்னு அர்த்தமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அல்லது ஒரு குழந்தைக்கு தான் பெரிய வம்சத்துல பிறந்திருக்கும் தெரியுமா, தான் பணக்காரன் தெரியுமா, தான் அழகுன்னு தெரியுமா, எதுவும் தெரியாது. எல்லா குழந்தைகளோட ஒன்னா விளையாடுறது, பணத்தை வச்சு பேச தெரியாது, நான் எந்த வம்சம் சொல்ல தெரியாது, அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருந்தாதான் தெரியும். அதாவது என்ன அர்த்தம், ஒரு அகங்காரம் கர்வம் எதுவுமே இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் குழந்தைகளாலேயே இருக்க முடியும். நிஷ்கலங்கமான மனசு, கபடமற்ற மனசுன்னு சொல்ற பாருங்க, அது வால்மீகி சொல்றேன் ஆரம்பத்திலேயே. இது தன்னுடைய சிஷ்யர் பரத்வாஜர்னு அவரோட குடிக்க போற தமசா நதிக்கு, அங்க போய் திருத்தாமோட போகச்சு அந்த ஜலத்தை பாக்குற, ஜலத்தை பார்த்தவொன்னு அவர் சொல்ற, ஹே பரத்வாஜா, இந்த நதியினுடைய தீர்த்தத்தை பார்த்தியா, எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உதாரணம் சொல்ற, சன்மனுஷ்ய மனோயதா அப்படின்ற. ஒரு நல்ல மனிதன் அவனுடைய மனசு எப்படி கபடமட்டு படிச்சு இருக்குமோ அந்த மாதிரி இந்த தமசா நதியினுடைய தீர்த்தம் எவ்வளவு நன்னா பத்தியா அப்படின்னு வால்மீகி அழகா நிற்கிறார். எவ்வளவு ஆனந்தமா கேட்கறதுக்கு, அது குழந்தைகள் மனசு அப்படிப்பட்டதுதான், அதற்கு விரோதம் தெரியாது. கத்தும் அடிச்சிட்டோம்னா அழும், கொஞ்ச நாள் கழிச்சு யார் அடிச்சாலும் அவளே கட்டி புஷ்ணு விளையாடும், விரோதம் இல்லை, அகங்காரம் இல்லை, கர்வம் இல்லை, இப்படி இல்லாம் இந்த மாதிரி ஒரு குழந்தையினுடைய தன்மைய பால்யம்ன்ற சப்தத்தினால சொல்றதா, ஒரு இடத்து சொல்றதா. அல்லது யதேஷ்டமான விவகாரம், இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு பிரவர்த்திக்கிறது, இவைகள் எல்லாம் சொல்றதா அப்படின்னுடைய இங்க சந்தேகம். அதற்கு பூர்வபக்ஷி இங்க விசேஷமா ஏதாவது விதிச்சிருக்கா, விசேஷமாக பால்யம்னாக்கா இந்த மாதிரி அகங்காரம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்கும், அதுதான் பால்யம், அதுதான் இங்க வந்து அனுட்டிக்கணும், அதுதான் அங்கம் பிரம்ம வித்யக்கு அப்படின்னு ஏதாவது வாக்கியம் இருக்கா? அப்படிலாம் இல்லையே. அதெல்லாம் இல்லாதனால இதுதான் பிரதானம், இஷ்டத்துக்கு இருக்கிறது தான் பிரதானம், அதையே பண்ணிட்டு போயிடலாமே. அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கல்பிக்கணும், அது எப்படி முடியும்? எனக்கா பிரம்மத்து இல்லையா, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு இருக்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது எல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்காக சொல்ற பொறு புஷிகள். சாதாரண மனுஷ தர்மமே, பிரம்மத்துக்குடைய தர்மமே ஏன் அப்படின்னாக்கா இவன் வித்தியை அனுட்டிக்கிறவா,
வித்யா மகாத்மியத்தினால இவ என்ன தப்பு பண்ணாலே இவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. அதனால இஷ்டப்படி இருந்துட்டு போட்டவே, இஷ்டத்துக்கு பேசட்டும், இஷ்டத்துக்கு விவகரிக்கட்டும், இஷ்டத்துக்கு சாப்பிடட்டும், குழந்தைகள் அப்படி தானே பண்ணும். அந்த மாதிரி இருந்துட்டு போட்டவே. ஏன்னா பிரம்மா வித்யனுடைய மகாத்மியத்தினால இவளுக்கு இந்த சம்பந்தமே எதுவும் வராது, எதுக்குமே இவளுக்கு கஷ்டம் இல்லை, அதுவே இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். இப்ப அதற்கு சித்தாந்தி ஒரு கேள்வி கேட்கிறார், உத்தமன் சுவாமி ஆக்கியான்றது என்ன எடுக்கிறார், சரி எந்த தப்பும் பண்ணக்கூடாது, யாரையும் இம்சிக்க கூடாது, இதெல்லாம் கூட வாக்கியங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் என்னது அது? இப்போ அது விரோதமா விரோதமா போயிடுமே. இதுக்கு நீ சொல்ற மாதிரி வச்சுட்டாக்க பாலகன் என்னென்ன பண்ணுவானோ அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்துடுமே. அதனாலதான் சமதமாதிகள் எல்லாம் இருக்கு, சாந்தி தாந்தி எல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவேன், அப்படி கிடையாது. அவ சொல்ற ஒரு இளைஞன் இருக்கான், இளைஞன் இளைஞனுக்கு என்ன ஆகும், ஒரு யோகனுக்கு என்ன வயசுல இருக்கிறவனுக்கு என்னென்னவோ ஆசைகள் தோணும், அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் பண்ணக்கூடாது. அந்தந்த ஆசைகள் சம்சர்க்கஜா தோஷ குணா பவந்தி, நாம யாரோட சேர்றோமோ அவ புத்தியெல்லாம் நமக்கு வந்துட்டு சொன்னேன். கெட்ட வழக்கில் போனாக்கா அதெல்லாம் வந்துடும் இல்லையோ, அதெல்லாம் கண்டனம் பண்ணணும், அதெல்லாம் கூடாது. அதுக்கோசரம் தான் சமதமாதிகள் இந்திரிய நிகிரகம்னா அதுதான். இதுக்கு சொல்லல, பால்யத்தை வந்து இந்த இதெல்லாம் சொல்லல, அது இஷ்டத்துக்கு இருக்கும். ஒரு யுவா இளைஞன் அவன் எத்தனையோ தப்பெல்லாம் பண்ணுவான், அந்த தப்பெல்லாம் பண்ணினோம்னாக்க அது கூடாது. அதுலதான் திருவுள்ளம், அதுதான் திருவுள்ளம். இங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது. அதனால பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம், ஒரு பாலகன் தன்னுடைய வயசுல எத்தனையோ சாப்பிடுவான், எத்தனையோ பேசுவான், எத்தனையோ சேஷ்டைகளை பண்ணுவான், பிரவர்த்தி செயல்கள் இருக்கும், எத்தனையோ செயல்கள், எத்தனையோ போஜனம், எத்தனையோ பேச்சுக்கள், காமவாதம், காமபக்ஷணம், காம பிரவர்த்தி இது. அதாவது யதா காமம், அவன் இஷ்டம் என்னவோ அதை, இது இஷ்டப்பட்டு சாப்பிட்றது, இஷ்டப்பட்டு பேசுறது, இஷ்டப்பட்டு செயல்படுறது, இவைகள் தான் பால்யம். அந்த பால்யமே இங்க இருக்கட்டும், அந்த பால்யமே இங்க இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் இது. சித்தாந்தி அது கிடையாது. அந்த மாதிரி சொன்னாக்கா விபரீதம் தான் வந்து நிற்கும், விபரீதம் தான் வந்து நிற்கும், அது கிடையவே கிடையாது. அதான் சொல்லக்கூடாது. ஏன் விபரீதம் வரும் அப்படின்னாக்கா, ஒரு பிரம்ம வித்யானிஷ்டன் எப்படி இருக்கணும், ஒரு பிரம்ம வித்யானிஷ்டன் எப்படி இருக்கணும்னாக்கா, ஒழுக்கம் முக்கியமானது. ஒழுக்கத்திலிருந்து தவறிட்டான்னாக்கா அவனை உள்ள சேர்த்துக்கவே மாட்டார். ஏற்கனவே நாம சொல்றோம், ஒரு பதிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்கோ, அந்த பதிதன் வந்து பிரம்ம வித்தியில அதிகாரியே இல்லைன்னு சொல்றோம். அதனால இது பண்ணணும், ஒழுக்கத்துல சரியா இருக்கணும். இந்த ஒழுக்கத்தை கணக்க அவன் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல இருந்து தவறிட்டானாக்கா அவனுக்கு மோட்ச பிராப்தி வராது. அதே மாதிரி புலனடக்கம் முக்கியம், இந்திரிய நிகிரகம். நாவிரதோ துஸ்தரிதாத் நாசாந்தாத் நாசமாஹிதஹ வர்கோ ந அவிரதஹ அப்படின்றது. விரதினாக்கா என்ன அர்த்தம், விடுறது. ந அவிரதஹன்னாக்கா விடாம இருக்கிறது.
துஷ்சரித்திரம், கெட்ட செயல்கள், அதிலிருந்து இவன் விடுபட்டு இருக்கணும். அசாந்தனா இருக்கக்கூடாது, சாந்தனாக இருக்கணும். அசமாகிதா இந்திரிய நிகிரகம் இருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, வெறும் ஞானம் இருந்தாலும் இவனுக்கு பிரயோஜனம் இல்லை, மோக்ஷன்ற பலன் இவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மோக்ஷங்கிற பலன் இவனுக்கு வரவே வராது. ஏன்னா உபநிடதம் சொல்றது, நாம சொல்லல. அதனால ஒரு பிரம்மவித்தா இருக்கக்கூடியவன் இஷ்டப்பட்டு சாப்பிடுறது அது கூடாது. ஏற்கனவே சொல்றோம், சர்வாண்ணா நமதிஷ்ட பிராணாத்திய தத் தரிசனம். ஏற்கனவே இந்த பாதத்திலே வந்துருத்தது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறதுன்றது கூடாது. இஷ்டத்துக்கு சாப்பிடுறது கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சமதவாதிகள்லாம் தேவைன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உடனே கேள்வி வரலாம், ஏற்கனவே தான் சொல்லியாச்சே, அப்படி வச்சு இந்த அதிகாரத்தில் எப்படி ஆக்ஷேபம் வந்தது அப்படின்னு கேள்வி வரலாம். வாஸ்தவம் அது திருவள்ள வேற. ஏன்னா இங்க பால்ய சப்தம் வந்துருச்சு, பால்யேன திஷ்டாசே, பால்யத்தோட இருக்கணும் அப்படின்னு வந்துருச்சு. அந்த பால்ய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிதான் ஆகணும், பால்ய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிதான் ஆகணும். அதுக்கு பூர்வபக்ஷி அவன் இஷ்டையை காமிக்கிறான். ஏன்னா இங்க விசேஷமா ஒண்ணும் சொல்லல, பால்யத்தோட இருக்கணும், பால்யத்தோட உபாசிக்கணும், பால்யம் அங்கமாக இருக்கணும், அவ்வளவுதான் சொல்றீங்க. நீ ஏதாவது நியதி சொன்னாக்க, எங்கேயாவது காமிச்சேன்னாக்கா, இல்லையே இந்த உபநிடதத்தை சொல்றது பால்யம்னாக்கா கர்வம் எல்லாம் கூடாது, அகங்காரம் எல்லாம் கூடாது அப்படிங்கிற சொல்லித்தேன்னாக்கா நாங்க அதை ஒத்துப்போம். அதான் இல்லையே. அதனால என்ன சொல்றா பூர்வபக்ஷி, பால்யம்னா இதுதான் நான் அர்த்தம் பண்றான், ஆக்ஷேபிக்கிறான். அதுக்கு சித்தாந்தமாக இங்க அது மாதிரி கூடாது, நீ சொல்ற பால்யம் இங்க வராது. நாம கணக்க இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டாக்க, இவ்வளவு படிப்பு எதுக்கு, இவ்வளவு ஞானம் எதுக்கு, எதுக்கு இத்தனை சாஸ்திரங்கள், இதெல்லாம் தேவையில்லைன்னு ஆயிடும். எதேஷ்டமா விவகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப சாஸ்திரமே வியர்த்தமா போயிடுவேன். அதுவும் உபநிடதம் சொல்லி கொடுத்து, ஒழுக்கம் முக்கியம், கெட்ட செயல்கள்ல பிரவர்த்திக்கவே கூடாது, புறநடக்கம் முக்கியம், வெளியேந்திரியங்கள், உள்ளேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அனைத்தையும் அடக்கும் போல் எல்லாத்தையும் அடக்கினாத்தான் நம்மளால் நின்னா இருக்க முடியும், உபாசனம் பண்ண முடியும். சாதாரணம் ஒரு தலிகை பண்றோம், பெருமாள் ஆராதனம் பண்றோம், அதெல்லாம் பண்ணிச்சே கூட ஏதோ மனசுல கஷ்டம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால பண்ண முடியறதா? பூர்ணமான ஏகாகிர புத்தி அதுலயே கான்சென்ட்ரேஷனே வராது, எந்த காரியமா இருந்தாலும் வராது. அது என்னாச்சோ இது என்னாச்சோ மனசு கஷ்டப்பட்டு இருக்கும். இது லோகத்துல சகஜம். இதுக்கே அப்படின்னாக்கா இது பிரம்ம வித்தியாச்சு. ஆறாவது அத்தியாயத்துல எல்லாம் நிறைய சொல்ற பகவத்கீதையில. ஆகையினால இந்த மாதிரி யதேஷ்ட விவகாரம்ன்றது யாருக்குமே கூடாதுதான், யதேஷ்ட விவகாரம் யாருக்கும் கூடாது. எல்லா எல்லா சமயத்தையுமே முறையிலே வழி இருக்கணும். இந்திரிய நிகிரகம் தான் முக்கியமானது. இந்திரிய நிகிரகம் பண்ணிட்டான்னாக்க யதேஷ்டம் பேச மாட்டான், எதேஷ்டம் சாப்பிட மாட்டான். அரே எனக்கு ஒரு 20-25 நாளா உடம்பு வந்தது, அந்த கொசவன் கிட்ட போய் எழுதினா வந்தேன், அவன் இப்படி இருக்கணும்னுட்டான் பத்தியம். இப்ப 2 நாளா 3 நாளா தான், ஏன்னா திருக்கார்த்திகை நேற்று, இது கார்த்திகை மாசம் ஆரம்பம், மாசம் பிறப்பு, இன்னொரு நாள் நீ கார்த்திகை, அதனால இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் சில விஷயங்களை, சில கிராமங்களை. அதுக்கு முன்னாடி பர்யந்தம் ஒண்ணுமே சாப்பிடல, கல்யாண கார்த்திகைக்கெல்லாம் போனப்ப கூட போன வாரம்லாம் ஒன்னும் சாப்பிடல. இங்க வெறும் குழம்பு சாதம், மோர் சாதம், சாத்துமுறு சாதம் தான். யோகி இல்லை, நான் யோகி இல்லை, பிரம்மயுத்தம் இல்லை, ஏதோ நமக்கு பெரியவா பிரபத்தி பண்ணி வச்சுட்டா
அது எனக்கு என்ன என்ன எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு உடம்ப பாத்துக்கணும்னாக்கா நம்ம எவ்வளவு பத்தியம் இருக்க வேண்டியதா ஜாக்கிரதையா, உடம்ப பாத்துக்கிறதுக்கே பத்தியம் இருக்கும்னா இந்த ஆத்ம ரக்ஷணம் வேணுமே. இந்த ஆத்ம ரக்ஷன்றது என்னது, இது மோக்ஷத்துக்கு போகணும், எதுலையும் மாட்டிக்க கூடாது, பாபங்கள்ல இருந்து விடுபடணும். அதுக்கு ஓடணும்னா நம்ம எவ்வளவு பத்தியமா இருக்கணும், மனப்பத்தியம், இந்திரிய பத்தியம், ருசி பத்தியம், ஆகார பத்தியம், ஞான பத்தியம், எல்லாத்துலயும் பத்தியம் 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 பத்தியம். இந்த பத்தியம் ரொம்ப முக்கியம். இது இந்த பத்தியம் இல்லாதவனால யாராலையும் ஜெயிக்க முடியாது, யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அக்கறையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். நாக்கு எல்லாருக்கும் நாக்கு நீளம், எல்லாருக்கும் தான் நன்னா போட்டா சாப்பிடுற ஆமந்திரோணோத்சவா விப்ரா பிராமணாவை சாப்பிட கூப்பிட்டா போருமா, ரொம்ப சந்தோஷமா சாப்பிட வந்து வாடா. ஆண்ட வீட்டு நெய்யை பொண்டாட்டி கையெல்லாம் பரியாசம் பண்ணுதா, அதனால நல்லா சாப்பிடணும் எல்லாம் ஆசைதான் இருக்கு. ஆனால் ஒரு பத்தியம் என்ன எப்படி நம்ம பார்த்துக்கிறோம், அது மாதிரிதான் இந்த இடத்துலயும் யதேஷ்டமா நம்ம விவகரிக்கவே கூடாது. மகா பாபம் அது. பேச்சுல பேச்சு நல்லா இருக்கணும், குழந்தைகள் என்ன வேணாலும் பேசும், குழந்தை பேசுறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா. நம்ம பேசுறதே தப்புனாக்கா பிரம்ம வித்துக்கள் அவன் எவ்வளவு ஜாக்கிரதையா பேசணும். அவன் அர்ஜுனன் வேண்டிக்கிறான், ஏதோ உன்னை வந்து நான் வந்து பரமாத்மாவா நினைக்கல, எனக்கு நீ வந்து இது சகோதரன் மாதிரி பழகுற, ஒரு சிநேகிதனா இருக்க, அதனால நான் உன்னை வந்து பேரிட்டுலாம் போட்டுட்டேன். அறிவொன்றமில்லாத ஆய்ப்புலத்து சிறுபேரத்தினும் சீரருளாதே அப்படின்னா அழுவார். ஆண்டாள் சொல்றது அர்ஜுனன் பேசுறது என்ன, நம்ம விசுவாசத்தினால பெருமாள்கிட்டலாம் இருக்கோம் பேசுறோம், அது கூட தப்பு தானே. யார்கிட்டயும் அமைதி பேசக்கூடாதே, எல்லாம் பிரம்ம வித்துக்கள், இஷ்டத்துக்கு பேசலாமா, இஷ்டத்துக்கு பேசுறதோ இஷ்டத்துக்கு சாப்பிடுறதோ, அது மாதிரி இஷ்டத்துக்கு செயல், குழந்தை என்ன வேணாலும் பண்ணும், அதனால நம்மளும் பண்ணலாமா. அப்ப குழந்தைங்க நமக்கு என்ன வித்தியாசம், அதனால அது கூடாது. அதனால என்ன உபநிடத்த சித்தி நாவிரதோ துஷ்சரிதாத்து நாசாந்தோ நாசமாயிருக்க அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதனால கெட்ட செயல்களிலிருந்து விடுபடணும். அது மாதிரி இந்திரிய நிக்கிரகம் பண்ணியே ஆகணும், புலனடக்கம், இதெல்லாம் பண்ணினாத்தான் நம்மளால இதை ஜெயிக்க முடியும், இந்த சம்சாரத்தை ஜெயிக்க முடியும். ஆக இதுதான் நீ சொன்ன பால்யத்துக்கு அர்த்தம்ன்றது கிடையாது. வேற என்ன அர்த்தம் அப்படின்னா அகங்காரம், மமகாரம், கர்வம் இவைகள் எல்லாம் வரவே கூடாது, வரவே கூடாது. ஆக நான் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. நீர்நிமதன்றிவை நேர்முதல் மாய்த்து எத்தனை வாட்டி சொல்லிருக்கோம், யானே என்னை அறியகிலாதே, யானே என்றனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானேயத்தும் எம் வானவரே. நம்ம சாய்க்கிற எப்படி நமக்கெல்லாம் இருக்கு அகங்காரம் மமகாரம் தான், அது கூடாது, அது அத்தனையும் அடைக்கணும். எனக்கு ஞானம் வந்தது, எனக்கு ஞானம் வந்ததுன்னு சொன்னாக்கா ஞானம் வந்ததுன்னு நான் சொல்லாமா, எவ்வளவு தவறது. எனக்கு ஞானம் இருக்குன்னு நான் சொல்லிக்கூடாது, சொன்னேன்னா எனக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம், பக்குவம் இல்லை. அது என்ன நிஜமாவே சொல்ற, யாருக்கு பூர்ண ஞானம் இருக்கு, யாருக்குமே பூர்ண ஞானம் இல்லை என் லோகத்திலே, எல்லாருமே அரிச்சோடிதான். எல்லாரும் ஐயா அசம் ஏடணும்னா எல்லாரும் என்ன சார் அசம் ஏட முடியல, எவ்வளவோ மகான்கள் இருந்திருக்கா, அவன் எல்லாம் பார்க்கச்சே
அரியங்கள்லாம் எங்க இருக்கும்? அதனால பூர்ணத்தொன்றது ஞானத்துல யாருக்குமே வராது. சுவாமி இங்க சாய்க்க போறாரு கடைசியில, சாராதையில கடைசியில உபசம்ஹாரத்தை சொல்ல போறாரு. தத்துவார்த்த ஞான போத அந்யதீக்ஷம் விமுக்தௌ, எது தத்துவமோ அதை தெரிஞ்சுட்டா போறோம், எது தத்துவமோ அதை தெரிஞ்சுட்டா போறோம், மீதி இல்ல மோட்சத்தை செய்யல போய் தெரிஞ்சுக்கோங்க. தத்துவார்த்த ஞானபாரம் கமயதி விசதம் து அந்யது ஈக்ஷியம் விமுக்தௌ அப்படின்னு சாய்க்க போற. 557 ஸ்லோகம், 57வதோ 58வதோ ஸ்லோகம் ஞாபகம், 56 56 இருக்கும் அது. அதான் சொல்றாரு சுவாமி 54 55 ஞாபகம் பண்ணாரு, 54 ஞாபகம், 554வது ஸ்லோகம் அதான் சாய்க்கிறேன். அந்ய தீட்சியம் விமுக்தவும், அதனால பூர்ணத்துவம் ஞானம் யாருக்குமே கிடையாது. படிச்சது குறைவானது, பெற்றது கைமண் நலபுன்ற மொழி அது. ஆனா நாம எல்லாத்தையும் படிச்சுட்டோம், எல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு தோன்றது எப்பேற்பட்ட அகங்காரம், என் ஞானம் நான் ஞானி ரெண்டுமே தப்பு, அந்த மாதிரி என்ன வரக்கூடாது. எல்லாரும் மகான்கள் மாதிரி இருங்க, அடங்கி இருக்கலாமே, இதுதான் இந்த இடத்துல ஆவிஷ்காரம் பண்ணக்கூடாது. எனக்கு ஞானம் இருக்குன்றது அவளே தெரிஞ்சுப்பா, வெளிமனுஷா சொல்லணும், அவளும் சொல்ல வேண்டாம். எனக்கு அடிக்கிற குமார பரதேசிங்க நீங்க அற்புதமா சேர்க்கிற, அகங்காரமோ மமகாரமோ கூடாது. சரி, எனக்கு அகங்காரம் இல்லை மமகாரம் இல்லை, அதுக்கோசரம் யாரோ என்னை கூட்டு சுவாமி தேவரி பெரிய பண்டிதர், தேவரி கௌரவிக்க போறோம், அதனால தேவரி இழந்துடணும் அப்படின்னு ஒருத்தர் பிரார்த்திக்கிறார். சரின்னு அதுக்கு நான் போறேன், பெரிய சாலை போத்துறா அத்த பண்றா இத்த பண்றா அந்த மாதிரி பண்ணிட்டாலும் மகா பாப்போம்னு விட்டார் குமார தேசிகன், அதுவும் தப்புன்னு விட்டார் சுவாமி. ஸ்லோகமே சாப்பிட்டுட்டே அந்த மாதிரி பண்ணிக்கூடாது. அது மாதிரி பண்ணினாக்க என்ன அர்த்தம், நமக்கு தோஷம் வந்துருமா, அசம்மானாத் தபோவிருத்தி. நம்மளை சம்மானம் பண்றான்னு வச்சுக்கோ, யாரோ நமக்கு கௌரவிக்கிறா, அப்ப நமக்கு என்ன ஆகும், ஏறிடும் பத்தியா, எனக்கு விருது கொடுத்தா என்ன சம்மானம் பண்றா அப்படின்னு சிந்தனை வருது. இந்த விருதை வச்சு என்ன பண்ண போறோம், ஆனா ஒரு சந்தோஷம், விருதெல்லாம் போட்டுக்கிறோம், என்னவோ அடியனுக்கு வந்து விருதெல்லாம் கொடுத்தா, ஒரு 4 விருது கொடுத்துருக்கா அடியன், எந்த விருதையும் போட்டுக்கிறது இல்லை, தேவநாதாச்சார் போட்டுக்கிறது இல்லை, வாசுதேவாச்சார் போட்டுக்கிறது இல்லை, நாங்கெல்லாம் எழுதினா எதுவும் போட்டுக்க மாட்டோம். என்னக்கா இது என்ன இருக்கு விருதுல, சின்ன வயசுல ஆசை வந்தது, இப்பெல்லாம் அந்த சிந்தனையே இல்லை. பரவாயப்பட்ட சுவாமி பெரியவர், அந்த சுவாமி தான் முதல்ல விருது கொடுத்தார் விதஸ்தின் மணின்னு, அதுக்கு வேண்டிய வேதாந்த வித்யாலயம் கொடுத்தார், அப்புறம் வந்து விதஸ்தின் மணின்னு அந்த சுவாமி அனுகிரகிச்சார் பரவாயில்ல பெரிய சுவாமி, ஆண்டவன் உபய மீமாம்சா வல்லபான் அனுகிரகிச்சார். இதோ இப்ப இருக்கிற பரவாயப்பட்ட சுவாமி நீங்க எல்லாருக்கும் ஸ்ரீபாஷ்ய ரத்ன சூடாமணி எல்லாம் கொடுத்தேன், அவா கௌரவிக்கிறார். அதை நாங்க பெருமையா சொல்லிட்டோம்னாக்கா அந்த மகான்களை நாங்க கௌரவிக்கலாம், எனக்கு வந்துருத்து அப்படின்றது அகங்காரம் வரலாமா, எனக்கு விருது கொடுத்துட்டா அரியன் இப்பேற்பட்ட வசந்தி நானு அப்படின்னு நான் நினைச்சுக்கலாமா, அது பெரிய தவறு இல்லவா, பெரிய தவறு அது. அந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த எண்ணம் இல்லாம இருந்தாதான் தபோ விருத்தி, தபஸ் நல்லா விருத்தி ஆகும். ஆனால் சம்மானாத்து தபக்ஷய, ஒருத்தன் சம்மானத்தை வாங்கிட்டா சம்மானம் எடுத்து அப்ப என்ன ஆகும், தபஸ் நம்ம பண்றமே தபஸ் அது அழிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். ஏன்னா அகங்காரம் அவங்க வந்துடுறது,
ஆங்கார மமகாரங்கள்னா ஒரு 4-5 மாசம் முன்னாடி, இல்லை 7-8 மாசம் முன்னாடி கொந்தளிச்சது. ஏதோ ஒரு வித்வானுக்கு பெரிய விருது, தேசிகன் இருந்த விருது ஏதோ கொடுத்துட்டான்னு விட்டு பெரிய சண்டையெல்லாம் வந்துடுச்சு. பெரிய சண்டை, நான் வாட்ஸ்அப்ல சண்டை. அதன் பிறகு அந்த விருதைய உபசம்ஹாரம் பண்ணிட்டா, வேற விருது கொடுத்தா. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா, இத மாதிரிலாம் எதுக்கு? அந்த மாதிரி விருதையே வேண்டாமே, விருதை வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால பணம் வர்றது, சால போத்துறா, வேஷ்டி கொடுக்குறா, பணம் கொடுக்குறா, சும்மானம் பண்றா, சர்டிபிகேட் கொடுக்குறா, அதை உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கோம். வெளில எல்லாருக்கும் போட்டுக்கிறோம், சுவாமி எல்லாம் சேவிச்சிருக்கோம், ஐயா சுவாமி எல்லாம், அவரான சுவாமி எல்லாம். அவன்லாம் எந்த ஒரு இதுல எழுதினாலும் சரி, தன்னை பத்தி ஒண்ணும் போட்டுக்கவே மாட்டார், சொல்லிக்கவே மாட்டார். அதுதான் மகான்களுடைய சுரூபமே. எதி சந்தி குணா புன்சாம் விகசந்தியேவ தேஸ்வயம் நகி கஸ்தூரிக்கா மோதா சபதேன விபாவியதே. மனுஷாளுக்கு நல்ல குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, அது தானாவே அழகா மலர்ந்து பிரகாசிக்கும். அதே கஸ்தூரின்றோம், ரொம்ப வாசனை தெரியும், சந்தனம்ன்றோம், புஷ்பம்ன்றோம். இந்த புஷ்பத்துக்கு நல்ல வாசனையான ஒருத்தன் சபதம் பண்ணணும்னா, அது புஷ்பம் மலர்ந்ததுன்னா தானா மலர்ந்துடும், நல்ல வாசனை வருது. நல்ல சந்தனமா இருந்தா கம 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 கமன்ட்டு அற்புதமா வாசனை வருது. ஒரு 4 மாசம் ஆவணி ஆடி மாசம் கருணாகரேஸ்வரர் சுவாமி திருமால் இரடிய நிமந்திரணத்துக்கு மனுஷாலே இல்லையா, நாளைக்கு சிராத்தோடனே இன்னைக்கு ராத்திரி போன் பண்ணி சொல்லிவிட்டாரு, மனுஷாலே இல்லை சுவாமி, யாருமே இல்லை இல்லை அப்படின்ட்டு. அடைய நிமந்திரம் போனா ரொம்ப குறவு, அதுக்கோசம் சாத்தத்துக்கு போனேன், ஏற்கனவே சொல்லிருப்பேன், ஒரு கந்தம் இமய கந்தா அப்படின்னு கொடுத்தேன். பெருமாளுக்கு சாத்தியது, இரண்டாவது பெருமாளுக்கும் பெருமாளுக்கும் நவநீதநாடன் இரண்டாவது பெருமாளுக்கும் தான் சந்தனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி 4-5 வஸ்துக்கள். முதல்ல சந்தனத்தை இழைச்சி, அதுக்கப்புறம் குங்குமப்பூ அதில் இழைச்சி, அதில் பச்சை கற்பூரத்தை போட்டு இழைச்சி, எல்லாத்தையும் இழைச்சி கொடுத்த கம 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 கமன் வாசனை, ஏன்னா அற்புதமான வாசனை. கோவிந்தன் சன்னதியில போன வாரம் கொடுத்தா ஒவ்வொன்றும் என்ன இருந்தது வாசனை, என்ன வாசனை, தீபாவளி அன்னைக்கு அற்புதமான கம கமன் வாசனை. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, அதுக்கு போய் நம்ம வந்து சபதம் பண்ணணுமா, இதுக்கு வாசனை நல்லா இருக்குன்ட்டு. அது மாதிரி ஒருத்தருக்கு ஞானம் வந்ததுன்னா தானா விகசிக்கும். ஒரு பிரம்மவித்து, நான் பிரம்மவித்து, நான் ஞானி, நான் தத்துவ ஞானத்தை உடையவன் அப்படிலாம் சொல்லிக்க கூடாது. அது மாதிரி என்னுடையது அப்படின்னு சொல்லிக்க கூடாது. யானே நீ, என் உடமையும் நீயே அப்படின்னு தான் சொல்லிக்கணும். எல்லாம் எம்பிரமானது, எந்த என்ன இருக்கு, எந்தன்னு ஒண்ணு இல்லையே, எல்லாம் எம்பிரமானது. அந்த சிந்தனைத்தான் இருக்கணும், அதை விட்டுட்டு மாத்தி இருக்க கூடாது, மாத்தி இருக்கவே கூடாது. அது சொல்றேன், சம்மானாத்து தபக்ஷய அர்ச்சித பூஜிதோ விப்ரஹ துக்தா கௌரவ கச்சதி. ஒரு விப்ரன் பிரம்மத்திருக்கான், அவனை பூஜிச்சுட்டே இருக்கா, எல்லாரும் ஆராதனை பண்றான், ஆ ஓஹோன்னுட்டு அவனை வசதியா சொல்றான். அப்படிலாம் பண்ணிட்டவன் எப்படி போவானு தெரியுமா, ஒரு பசுமாடு இருக்குது, அந்த பசுமாட்டை பானெல்லாம் கறந்துட்டா, எல்லாம் கறந்துட்டு அந்த பசுமாட்டை அனுப்பிச்சாக்க, அந்த பசுமாட்டிட்ட என்ன இருக்கும் கடைசியில, ஒண்ணுமே நாம சுதந்து போய் போகுமே. அத மாதிரிதான் இந்த பிரம்மவித்த ஒருத்தன் புகழ்ந்துட்டான், ஆராதனை பண்ணிட்டான், அப்ப என்ன ஆகும், அவனுக்கு ஒரு அகங்காரம் அகங்காரம்லாம் வந்து அவனு போவான், எல்லாம் அவனுக்கு போயிடுமா, எல்லாமே போயிடும். அதனால ஒரு தத்துவ ஞானம் வந்துருச்சுன்னாக்கா, அந்த தத்துவ ஞானி இருக்கான் பாருங்கோ, அவனுக்கு அகங்காரமோ மமக்காரமோ எதுவும் வரக்கூடாது. அது யார பார்த்து கத்துக்கணும், குழந்தைகளை பார்த்து கத்துக்கணும். சின்ன குழந்தைகள் அழகா இருக்கு, நல்ல வம்சத்துல பிறந்திருக்கு, பணக்காரனா இருக்கு, நகை போடணும் குழந்தைக்கு,
நகை போடுறோம், நம்ம அது குழந்தை இருக்கு, 1.5 வயசு குழந்தை. அம்மா என்ன பண்ணுறா, அதுவும் பொன் குழந்தை, என்ன விசேஷம், தான் காது ஜிங்கியை போட்டு விட்டுருவா, தான் வைரத்தோடு போடுவா, பையன் நெக்லஸை போடுறா, தன்னுடைய செயினெல்லாம் போட்டு விட்டுருவா, எல்லாத்தையும் போட்டுன்னு பிரகாசிக்கிறது. அந்த குழந்தைக்கு தெரியும் போதும் நீ வைபவம், நான் நிறைய நகை போட்டுருக்கேன்னு தெரியறதோ, அந்த மாதிரி அது அழகா இருக்குன்னு தெரியறதோ, பணம் இருக்கிறதுன்னு தெரியறதோ, லோகத்தில் இல்லையே, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். குழந்தைன்றதுனால அதுக்கு தெரியல, நாமும் படிச்சுட்டதுனால நமக்கு தெரியக்கூடாது. வித்யா அதுதான் பண்ணணும், வினயத்தை கொடுக்கணும், அகங்காரத்தை போக்கடிக்கணும், அடக்கத்தை கொடுக்கும், கர்வத்தை போக்கடிச்சிடும், எல்லாத்தையும் போக்கடிச்சுட்டு அடக்கத்தை கொடுத்து நம்மளை தூக்கி வைக்கும். அந்த தூக்கி வைக்கிறது கூட நமக்கு தெரியக்கூடாது. அப்ப கூட நம்ம என்ன சொல்லணும், எந்தரோ மகானுபாவுடன் தான் சொல்லணும், எவ்வளவோ மகான்கள் இருக்கா, அடையன் சாமான்யமானவன். இது நாம சொல்லல, நம்மாழ்வர் சொல்றார், அடியேன் சிறிய ஞானத்தன் அருகில் ஆக்குவர் யானை அப்படிங்கிற என்ன. இவர் வந்து எப்படிப்பட்டவர், பிரபன்ன ஜன சந்தான கூடஸ்தர், அப்படிப்பட்டவர் தன்னை பத்தி சொல்றார், அடியேன் காண்பான் அற்றவன் அதனால் மிக்கோர் அயர் உண்டு. நான் போய் உன்னை போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேனே, நான் எவ்வளவு நீச்சன், நீச்சனே நிறைய ஒன்றுமில்லையே, நாம போய் உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்படுறனே, எவ்வளவு அநியாயம் அது. அதனால இது எவ்வளவு எனக்கு மயக்கம் இருக்கு தெரியுமா, மோகம், பகவானுக்கு பக்த வியாமோகம். நமக்கோ இவ்வளவு தூரம் பெருமாள்கிட்ட போகணும்னு ஆசை இருக்கே, நம்ம பாபிகளா இருந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறமே அப்படின்னு தன்னை நினைச்சா இருந்தான பண்ணிக்க, அதுதான் திருவுள்ளம். அடியே நான் வந்து இவ்வளவு நீச்சமானவன், விதிசித சனகாத்தியை வியாதும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம் காமையே காமவர்த்தா அப்படிங்கிறார் ஆளவந்தார். பிரம்மா, சிவன், சனகர், இந்திரன் இவாளாலெல்லாம் கூட தியானம் பண்ண முடியாத உன்ன போய் தியானிச்சு உனக்கு நான் பரிசனம் பண்ணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேனே, எவ்வளவு நான் சகஜ காரியம் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு யோகித்தனது, எவ்வளவு எனக்கு மயக்க மோகம் இருக்கு, அது சரியா அப்படின்னு கேட்கிற ஆள வந்த. இது நம்மளோட கேட்டது, அடியன் காண்பான் இதில் மிக்க வரையர் உண்டு, இதெல்லாம் காட்டுல ஒரு மோகம் இருக்கா, இருக்க முடியுமா அப்படின்னு தன்னை பத்தி நினைச்சா அனுமானம் பண்ணிக்கிறார் நம்மளவர். அப்படி இருந்தா நாமெல்லாம் இங்க அவரோ மயரோட மதிரம் அருணப்ப, அவரே தன்னை சொல்லிக்கிறார் 8ஆம் பத்துல, திருமாலால் அருளப்பட்ட சுடகோபன் அப்படிங்கிறார், அறியா காலத்துள்ளே அறிவிக்க நன்றியை வைத்து அறியாமையும் வஞ்சித்தாய், எனதாய் உள்கடந்தேன், என்னுடைய அறியாமையா நீ போக்கடிச்சுட்ட, எப்போ அறியா காலத்திலேயே அப்படின்னு சொல்கிறார். அது அப்படி இருக்கிற சமயத்துல நான் வந்து இத மாதிரி அவர் தன்னை சொல்லிக்கிறார், நான் வந்து உன்னை நான் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேனே, உன் திருவடியில நான் சேரணும்னு ஆசைப்படுறேனே, எவ்வளவு நான் வந்து மயக்கத்துல இருக்கேன் மோகத்துல, அதுதான் நமக்கும் அகங்காரம் மமக்காரம்லாம் எப்படி ஒரு பால்யத்துல குழந்தை காமிக்காதோ அந்த மாதிரி யோகியா இருந்தாலும் சர்வஜ்ஞனா இருந்தாலும் ஞானியா இருந்தாலும் காமிக்கூடாது. இந்திரிய புலனடக்கம் முக்கியம், அதுதான் விசேஷம். அதை மீறிட்டான்னாக்க அவனுக்கு மோட்சமே கிடைக்காது. அத இந்த அதிகரணத்தினால ஒரே ஒரு சூத்திரம், அதுக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் சேர்க்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை செய்வீங்கோ, சிஷ்டம் பால்யேன திஷ்டாசனமபி விதுஷோ பாலகிருத்யம் ததஸ்து பர்த்தும் பாலஸ்ய பாவோ நது சுஷக இதி மாஹாத்யம்யூஹேத் முனிவீதே பால்ய வித்யாசய ஸ்யாத்.
बाल्येन तिष्ठासनम् अपि विदुषः शिष्टम् विदुषः ब्रह्मयुक्तक்கு விதுஷன்னா வித்வான் வித்வானை வெறும படிச்சவன் இல்ல பிரம்மயுத்துன்னு அர்த்தம் அந்த பிரம்மயுத்துக்கு பால்யேன திஷ்டாசனம் அப்படி பால்யத்தோட உபாசனம் பண்ணணும் அப்படின்னுட்டு சிஷ்டம் உபதேசிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது சிஷ்டம்னாக்க சாசனம் விதிக்கப்பட்டிருக்கு பாண்டித்யம் பால்யம் முனி இது மூணுமே மௌனம் இது மூணுமே விதிக்கப்பட்டிருக்கு அதுல பால்ய சுரூபம் சிஷ்டம் அது எது எது தது அந்த பால்யமானது பாலகிருத்யம் அஸ்து ஒரு பாலனால ஒரு சிறுவனால செய்யப்படக்கூடிய செயல் அதுவே இருக்கட்டும் ஏன் பர்த்தும் பாலசிய பாவகா நது சுசகா பாலசிய பாவகா ஒரு சிறுவனுடைய அந்த சிறு அந்த பால்யம் இருக்க பாருங்க சின்ன வயசுல இருக்கிறதுன்றது அது பர்த்தும் அதை நம்மளால பிரிக்க முடியாது ஏன்னா நம்ம வயசு என்ன நிறைய ஆயிடுச்சு சிறுபிள்ளைன்றது அவன் இல்லை இப்போ அதனால அந்த வயசனால வரக்கூடிய பால்யமானது பர்த்தும் நது சுசகா இன்னொரு பாடம் இருக்கு பிராப்தும் ந சுசகா பிராப்தும்னாக்க அடைய முடியாது ஏன்னா நம்ம வயசாகி போச்சு வயசாகிட்ட உடனே அந்த சிறுபிள்ள சிறு வயதுன்றது நமக்கு வருமானம் அது அதை அடைய முடியாது அப்படின்னு ஒரு பாடம் இது அதனால அந்த கிருத்தியம் இருக்கு பாருங்க பால கிருத்தியம் சிறுவனுடைய செயல்கள் அது ஸ்வைதா அஸ்ய அல்லது அஸ்ய இந்த பிரம்மத்துக்கு சுயரிதா சுயரிதான இஷ்டப்பட்டு பண்றோம் எதேச்சம் எதேஷ்டம் அவனுக்கு என்னென்ன ஆசைப்படுறானோ அதெல்லாம் பண்ணலாம் குழந்தை பண்ண முடியும் இஷ்டத்துக்கு பேசும் இஷ்டத்துக்கு சாப்பிடும் இஷ்டத்துக்கு விவகாரிக்கும் செயல்படும் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது அதுவே இருக்குமே காமச்சாரம் காமவாதம் காமபக்ஷம் காமச்சாரம்னாக்க இஷ்டத்துக்கு செயல்படுறது அமாரி காமவாதம்னா இஷ்டத்துக்கு பேசுறது அமாரி காமபக்ஷம்னா இஷ்டத்துக்கு சாப்பிடுறது அப்படியே எடுத்துட்டு போட்டுமேதா அஸ்ய அஸ்ய இந்த வித் இந்த வித்வானுக்கு பிரம்ம வித்துக்கு ஸ்வைரிதா அஸ்ய இது சே அப்படின்னு அல்லது ஸ்வைரிதா சா அந்த பால்யம்ன்றது ஸ்வைரிதா இஷ்டப்பட்டிருக்கிறது அது அது அப்படின்னு அர்த்தம் அல்லது அஸ்யான ஒரு பாடம் இது சே அது கிடையாது ஏன் அப்படின்னா துஷ்சாரித்தா அமும் இந்த உபாசகனை துஷ்சாரித்தா துஷ்சாரித்திரம்னா என்ன அர்த்தம் கெட்ட நடத்தைகள் கெட்ட செயல்கள் அவைகளிலிருந்து நான் அவிரதாக விரதாக விட்டுட்டவன் நான் அவிரதாக விடாதவன் ரெண்டு நஞ்சு துவ் நஞ்சவ் பிரகிருதார்த்தம் திருடி கொடுத்தாக நியாயம் அதாவது ரெண்டு நஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லை ரெண்டு மைனஸ் ஒரு பிளஸ் ஆகிடும் அது மாதிரி இங்க ரெண்டு நஞ்சு ஒரு பாசிட்டிவ் கொண்டு வந்துடும் அவிரதாக அப்படின்னாக்க கெட்ட நடத்தையிலிருந்து விரதம் இல்லை விடுபட்டவன் இல்லைன்னாக்க அப்படின்னா மோட்சம் கண்டிப்பா கிடையாதுன்னு அர்த்தம் இது வச்சக இந்த வாக்கியம் துஷாரு நாவிரதோ துஷரிதாத்து நாசாந்தாத் நா சமாயுதோ அப்படின்னு சாந்தோகம் சொல்றது அதனால அந்த வச்சஸ் அந்த வாக்கியமானது அமும் சன் இருந்தே நன்றாக அவனை நிறுத்துறது தடுக்கிறது நிருந்தம் நிருந்தனாக்க நிரோதம்னா தடுக்கிறது அழகா தடுக்கிறது கெட்ட வழியில போகக்கூடாது கெட்டதை சாப்பிடக்கூடாது கெட்டதை பேசக்கூடாது அதனவே கூடாது சன் இருந்தே அதனால கெட்ட செயலோ கெட்ட பேச்சோ கெட்ட போஜனமோ எதுவும் கூடாது அதுல இருந்து தடுக்கிறது ஹி எந்த காரணத்தினால தடுக்கிறதோ அத்தக
அதனால அசௌ இந்த பிரம்மவித்தானவன் ஸ்வம் மகாத்யம் நிகூஹேத். ஸ்வம் தன்னுடைய மகாத்யம் மகத்துவத்தை நிகூஹே மறைச்சிக்கணும், வெள்ள சொல்லிக்க கூடாது. என்ன படிச்சாலும் சரி, நான் படிச்சேன்னு சொல்லிக்க கூடாது, நான் உபாசிக்கிறேன்னு சொல்லிக்க கூடாது, நான் பிரம்மத்தையே தியானிக்கிறேன்னு சொல்லிக்க கூடாது. அவளே தெரிஞ்சுப்பா, நாம போய் நிக்க வேண்டாம். பிரம்ம வித்துக்களை ஸ்தோத்திரம் பண்ணாக்க அதனால என்ன லாபம்? பிரம்ம வித்து இழந்தாலும் சரி என்ன லாபம்? தெரியும், தன்னை சொல்ற, தன்னை பத்தி சொல்ற, இங்கேயும் சாய்க்க போற. அந்த இழ பாருங்க, கொல்ல துணிவனும் கோதென்று இகழனும், நாம் இதற்கென் எல்லத்தனமும் இகழாது அப்படிங்கிற. அதாவது சில பேர் என்ன பண்ணுவா, நான் சொன்ன ஸ்ரீமத் ரகசியத்திர விசாரத்தை எடுத்துப்பா, சேர்த்துப்பா, சுவீகரிச்சுப்பா, அங்கீகரிப்பா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, அதை அப்படியே இகழ்வா, தூஷிப்பா. நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், நாம் இதற்கென் நான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா அவன் பார்த்துக்கிறான். சாட்சிகாலா இருந்தா எந்த எடுத்துக்கிறான், தூஷிக்கிறான்னு அதெல்லாம் பேர் சொல்ல முடியுமா? எனக்கு அது தேவையில்லைங்கிறது. அந்த மாதிரிதான் பிரம்ம வித்தம் இருப்பான். நம்ம யாரு விசாரம் கவலைப்பட மாட்டான், நம்மளையா வையரா, நம்ம உடம்ப வையறா. நம்ம புகழ்ந்தாலும் சரி, நம்மளையா புகழா, நம்ம உடம்ப புகழறா. என்ன தேஜஸ், அது தேஜஸ் உடம்புக்கு வந்தது, என் ஆத்து சுருத்தியா பார்த்தாவா? அதனால இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆகவே மகாத்யம் ஸ்வம் நிகூஹே, அது அப்படியே ரகசியமா வச்சுக்கணும், வெளியில சொல்லவே கூடாது. நிகூஹே என்ன ஆவிஷ்குரியாதுன்னு அர்த்தம், ஆவிஷ்காரமே பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. எனக்கு குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது, அதனாலதான் சந்தியாவதனம் பண்ணுங்க, சாதுக்களுடைய மார்க்கத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. சாதுக்களுடைய மார்க்கத்தை விட்டு விடக்கூடாது. நம்மெல்லாம் வேத மார்க்க பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன அர்த்தம்? சந்தியாவதனம் பண்றோம், மாத்தியானிகம் சாயம் சந்தியாவந்தனம் ஆராதனம், நமக்கு தெரிஞ்சது ஏதோ நம்ம பக்தி பண்ணிட்டு தான் இருக்கோம். சாதுக்களுடைய மார்க்கம் இதுதான், அதை விடக்கூடாது. இது முனி விகிதே, இது முனி விகிதம்னாக்கா அந்த இடத்துல அங்க வாக்கியம் இருக்கோல்லையோ, பாண்டியத்தின் வித்திய பால்ய எடுத்துட்டாசே, அதை முனிகின்றது. அதுல பால்ய வித்தியாசயசியா, பால்ய விதி இதுதான் ஆசயம், இதுதான் அபிப்பிராயம். நம்முடைய ஞானமோ நம்முடைய தபஸோ எதையுமே வழியில காமிச்சிக்கவே கூடாது. அடக்க ஒடுக்கமாக பகவான சிந்தனை இருக்கணும். பகவானையே தியானம் பண்றவன் ஏன் என்ன சொல்ல போறான், அவனுக்கு வரவே வராது அந்த சிந்தனை. ஏன்னா பிரம்ம வித்தாச்சு, இந்த நினைக்கிறான்னா பண்ணிடுவேன் அவன் யாருக்கும் எதுவும் இது பண்ண மாட்டான். இதுதான் நம்ம சுரூபம். ஆகவே பால்யம்னாக்க அனாவிஷ்காரம், தன்னுடைய பெருமையை வெளியில சொல்லாம இருக்கிறது, அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால இது அழகா சாய்க்கிற சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க, சிஷ்டம் பால்யேன திஷ்டாசனமபி விதுஷோ பாலகிருத்யம் தத்வஸ்து பர்த்தும் பாலஸ்ய பாவோ நது சுசக இது சைரதாஸ்யேது சென்ன துஷ்சாரித்ராதமும் நாவிரத இது வச்சஹ சந்நிந்தவே சதோசௌ மாஹாத்யம் ஸ்வம் நிகூஹேத் இது முனிர்வகிதே பால்ய வித்யாசயஸ்யாது. இது ஒரே ஒரு சூத்திரம் தான், அந்த சூத்திரத்தையும் இப்ப சேவிச்சுள்ளாம். அனாவிஷ்குருவன் அன்மையாத், அனாவிஷ்குருவன் அன்மையார், ஆவிஷ்காரம் பண்ணக்கூடாது, ஆவிஷ்காரம் பண்ணாம இருக்கணும்னு அர்த்தம். அப்பதான் இது அன்மைக்கும். என்ன பால்யேன திஷ்டாசையர், அவனுக்கு பாண்டித்யம் வந்துட்டு, பாண்டித்யம் வந்துட்டு குழந்தை மாதிரி இருக்க, அத்தனையும் படிச்சுட்டோ, அதுல எத்தனை படிச்சிருக்கான், எவ்வளவு தர்மசாஸ்திரங்கள் வாசிச்சான்,
எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கா. இது உபாதேயம், இது அனுபாதேயம், இது பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. எத்தனை வருஷம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான். தெரிஞ்சுட்டு இஷ்டத்துக்கு பேசலாம், இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், இஷ்டத்துக்கு செயல் பண்ணலாம்னு சொன்னாக்கா அது அப்படியே விரோதமா இருக்கு, அன்வைக்கவே அன்வைக்காது. அதனால ஒரு குழந்தை தன்னுடைய சுபாவத்தை எப்படி வெளிக்காட்டாதோ அத மாதிரி இந்த பிரம்மவித்தம் இந்த மாதிரி இருப்போம். என்ன அங்க வாக்கியம் இருக்கு, நாவிர தோது சரிதாத்து நாசாந்தோ நாசமாஜிதா நாசாந்த மானசோ வாபி பிரஜானேனே நமாப்ரியாது. வெறும் ஞானம் இருக்கு ஆனால் புலனடக்கம் இல்லை, மனசு அடக்கல, கெட்ட வழக்கத்திலிருந்து போல, ஆசையை அடக்கல. இப்படிலாம் இருந்துட்டான் அவனால பிரம்மத்தை அடையவே முடியாது. அந்த மாதிரி ஆகார சுத்த சத்த சுத்தி இஷ்டத்துக்கு சாப்பிடலாமே அப்படின்னு அப்ப இஷ்டத்துக்கு தின்னுட்டாக்க சாத்விக குணம் போயிடும், சத்துவ குணம் போயிடும். சத்துவம்னாக்க குணம்னு ஒரு அர்த்தம், கீதா பாஷ தாத்திரம் சகிதர் சுவாமி. அல்லது சத்துவம்னாக்க இந்த உடம்புன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், ஜந்து உடம்பு, அது மனசுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இவையெல்லாம் சுத்தி ஆகும், நல்லா ஆகாரம் சாப்பிடணும்னாக்க மனசுத்தி ஆகும், உடம்பு சுத்தி ஆகும், குணம் சுத்தி ஆகும். அப்போ இந்த உபாசனமாவது நல்லா சுத்திக்கும், இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டாக்க அது போயிடும். இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள். அதனால இது சாந்தோக்கியம் சொல்லிட்டேன், கடோபனிஷத்து நாவிக தோது சரிதா அப்படின்னு இந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மவித்துக்கு எப்படி இருக்கணும், நன்னடத்தை, நல்வார்த்தை, நல்ல ஆகாரம், இவைகள் தான் விதிச்சிருக்கு, புலனடக்கத்தை விதிச்சிருக்கு. அதனாலதான் சமதவாதிகள்லாம் சொல்றோம், அதனால இவையெல்லாம் ஒன்னா இருந்து பண்ணினான்னாக்கா அவனுக்கு எல்லாம் நன்றாக சித்திக்கும். அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இது. ஆக இது பயன் என்ன சாதிச்ச சமதவாதிகள் அவரை கர்மாக்கள், வர்ணாசிரம தர்மங்கள், கர்மாக்கள் அதாவது பலத்தை ஆசைப்படாத கர்மாக்கள், அதுக்கப்புறம் சிரவணம் மனனம், அதன் பிறகு இந்த இது பால்யம் பாண்டித்யம் மௌனம், இப்படி அனைத்து விஷயங்களையும் சொல்லி இவையெல்லாம் இந்த பிரம்ம வித்யக்கு அங்கங்களாக உள்ளன. இவையெல்லாம் இருந்தால்தான் இவனுக்கு பிரம்ம வித்யை சித்திக்கும். பிரம்ம வித்யை சித்தித்தால்தான் பூர்ணமாக உபாசனத்தை அனுட்டிக்க முடியும், பூர்ணமாக அனுட்டிச்சால்தான் மோக்ஷன்றது கிடைக்கும். அதனால அங்கபாதம் பேர் இருக்கு. இந்த மாதிரி அங்கங்களை எப்பொழுதும் கடைபிடிக்கணும், எப்பொழுதும் இதை அனுசரிக்கணும் அப்படின்றது இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அஸ்ம குரு பரம்பராயே நம கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.